இங்கெல்லாம் நல்லா இருக்கீங்க. நம்மளோட கேமுக்குள் லெஜண்ட் ரீவோ பண்டலுக்கு கோல்டு ஆட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பிங்க் டைமண்ட் ஸ்டோர் கன்ஃபார்ம் டேட், அது மட்டும் நம்மளோட கேம் கூடு சீக்கிரம் நமக்கு பட்டி மச் ஸ்டோர் அப்டேட் பண்ண போகிறாங்க, அதுக்கான கன்ஃபார்ம் டேட்டு. அது மட்டும் இல்லை நம்மளோட கேமுக்குள்ளே கூடி சீக்கிரம் நம்மளுக்கு லெஜண்ட்ரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் தரப்போகிறாங்க. நம்மளுக்கு கன் ஸ்கின், பைக் ஸ்கின்ஸ் எல்லாம், அதெல்லாம் தான் இந்திக்கான வீடியோ பார்க்க போகிறோம். நம்மளோட கேமுக்குள்ளே கூடி சீல் டிஎம்எஸ்ஐ கொலாபரேஷன் பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியும். அதுக்கான பண்டல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பார்க்குற நம்மளுக்கு இந்த பச்சை கலர் பண்டல் பற்றி நம்மளுக்கு வரப்போது நம்மளோட கேமுக்குள்ளே. இதில் பற்றி நம்மளுக்கு எக்கச்சக்கமாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தரப்போகிறாங்க நம்மளுக்கு டிஎம்எஸ்ஐ கொலாபரேஷனில். அதில் ஸ்டார்டிங் பண்டல் பற்றி நமக்கு இந்த பண்டல் ஒப்பீனியன் பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்ல, நமக்கு சேம் டிஎம்எஸ்ஐயில் இருக்குமே அதே மாதிரி பண்டல் சேம் இது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீமேல் வெர்ஷன், இது பற்றி நம்மளுக்கு அவர் அஞ்சாறு பண்டல் விட போகிறாங்க நமக்கு டிஎம்எஸ்ஐ கொலாபரேஷன் கூட. அதில் பற்றி நம்மளுக்கு எந்த பண்டல் ஃப்ரீயாக தருவோம்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு பண்டல் கன்ஃபார்ம் ஆகிதான் அந்த பண்டல் நமக்கு இந்த இதோ நீங்கள் பேக்ரவுண்ட் பார்க்க நமக்கு இந்த பண்டல் தான் கன்ஃபார்ம் ஆகிக்குது நம்ம எல்லா சர்வருக்கும் வருதுன்னு வரும். ஆனால் நமக்கு ஃப்ரீயாக தருவாங்களான்னு தெரியல. நம்மளுக்கு பார்க்கலாம், நம்மளுக்கு வர்றப்ப இதுதான் நமக்கு கிளிக்கர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி வருதுன்னு ஃப்ரீயாக பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன தான் இருக்குதுன்னு இப்போ தான் நமக்கு ஆனிமேஷன் வேலை கொடுத்துருக்காங்க. இந்த பண்டலுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்குதுன்னு சரி, நமக்கு இந்த துணி போடாத பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக தண்டையும். இது எல்லாமே நம்மளுக்கு பேர் 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 நம்மளுக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஈவெண்ட் விடுவாங்க தான் சொல்கிறோம். 100% அதில் தான் விடுவாங்க. ஏன்னா இந்த கரீனக்கணக்கு அவ்வளோ நாளும் இங்கே நம்மளுக்கு எல்லா பண்டல் நமக்கு ஓசியில் தரத்துக்கு பார்க்கலாம். நமக்கு எந்த பண்டல் தந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் பார்க்குங்க, அதில் எந்த பண்டல் ஃப்ரீயாக தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க நீங்கள். எனக்கு எந்த பண்டல் கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த பச்சை கலர் பண்டல், பிளாக் கலர் ப்ளஸ் பச்சை கலர் இருந்துச்சு அந்த பண்டல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த டிஎம்எஸ்ஐ கொலாபரேஷன் நமக்கு எந்தெந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தரப்போகிறான்னு பார்க்கலாம். இப்போ தான் நமக்கு ஒரு பேட் ஸ்கின் வர போகுது, நம்மளுக்கு பிங்க் பாங்க்கு இதை பேர், அது பேர் சொன்ன அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு கிரினேட் ஸ்கின்க்கு இது, அதுக்கப்புறம் பேன் ஸ்கின்க்கு இது. ஓ பற்றி நம்மளுக்கு தரமாக்கி இதில் பற்றி நம்மளுக்கு இந்த இப்போ நம்மளுக்கு அது என்னன்னே தெரியல, அது ஆனால் அந்த தரமாகிச்சுல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேமுக்கு 100% நம்மளுக்கு இந்த பேக் பேக் ஸ்கின்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3க்கு நம்மளுக்கு ஒரு ஒரு லெவலுக்கும் நம்மளுக்கு மாறிடுதோ சூப்பராக இருக்குது. நமக்கு அனிமேஷன் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஏதோ கொட்டுற மாதிரி, நம்மளுக்கு ஏதோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொட்டுற மாதிரி லெவல் 3க்கு சூப்பராக இருந்தால் சொல்ல இந்த பேக் பேக் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ள இந்த ஒரு ட்ரக் ஸ்கின், அதாச்சு இது பற்றி நம்மளுக்கு ஜீப் ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. இந்த ஜீப் ஸ்கின் பார்த்தா நம்மளுக்கு பீஸா பர்கர் இது அப்படியே க்ளோன் அடித்த மாதிரி இருக்குது. எனக்கு தோணுச்சு அதை தான் சொன்னேன் கலர் பார்க்க, உங்களுக்கு எப்படி இருக்குதா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவத்தார் பேனர், நமக்கு இது எல்லாமே எல்லா டைமே ஓசியில் தந்துச்சுருந்தாங்க, இப்போ அதே மாதிரி தர போகிறாங்க. இப்போ அவங்க நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட்டு. நீ எதாவது சொன்னி ஸ்டார்டிங்கில் லெஜண்டரி யூ பண்டல்ஸில் கோல்டு ஆட் பண்ண போகிறாங்கண்ணே, அது என்னன்னு சொல்லுண்ணே. அதுக்கு தான் நாங்கள் வீடியோ கிளிக் பண்ண, அது என்னன்னு சொல்லுண்ணே. இதெல்லாமே எப்பவும் போல நம்ம வடக்கு நண்பர் தான் காரணம். நம்ம வடக்கு நண்பர் திரும்ப வீடியோ போட்டு நம்மளுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன், எப்படி லெஜண்டரி யூ பண்டல்ஸ் கோல்டு ஆட் பண்ணுறதுன்னு. நீங்களே பாருங்கள் நம்ம வடக்கு நண்பர் எவ்வளோ ஊருட்டுறாருன்னு. बस नहीं है, लेकिन दोस्तों अभी आप लोगों को लॉक देखने को मिल रहा होगा. जैसे आप लोग बंडल पर क्लिक करोगे, यहाँ पर आप लोग देख सकते हो गोल्ड का ऑप्शन आ चुका है. आप लोग डायमंड से भी बाइक कर सकते हो और गोल्ड से भी बाइक कर सकते हो. तो चलिए मैं आप लोगों को गोल्ड से परचेज करके दिखा देता हूँ. तो गाइस यहाँ पर आप लोग देख सकते हो, जैसे मैंने गोल्ड पर क्लिक किया मुझे बंडल. அப்போ பண்டலை நம்ம இனிமேல் கோல்டு வாங்கிக்கலாம், லெஜண்ட் ஈவோ பண்டலை. அதை பற்றி நம்மளுக்கு வடக்கு நண்பர் திரும்ப உருட்டுறாரு பாருங்கள். நம்மளுக்கு ஈவோ பண்டல்ஸ் வாங்குற வரைக்கும் பற்றி நம்மளுக்கு இந்த அவத்தா இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த ஈவோ பண்டலில் நம்மளுக்கு என்னென்ன வாங்கினார்ல, அதுக்கப்புறம் பற்றி நம்மளுக்கு இந்த எப்படி வந்துச்சு பாருங்கள். நம்மளுக்கு அவத்தாரு கிட்ட நம்மளுக்கு பர்பிள் கலர் இருக்குது, நமக்கு ஸ்டார்டிங்காக பிளாக் கலரில் இருந்துச்சு. பார்த்தா நம்மளுக்கு வடக்கு நண்பர் எல்லாத்தையும் பண்ணுறாரு, நம்மளுக்கு மண்டமில்ட்டு கொண்டையை ரிமூவ் பண்ண மறந்து மறந்து போயிடுறாரு. பார்த்தா நம்மளுக்கு வடக்கு நண்பர் எல்லோரும் உருட்டின்னு கிட்ட நமக்கு சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டே, நம்ம வாங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். சரி இப்போ அங்கே ஒரு ஃபன்னி கிளிப் வீடியோ மட்டும் பார்த்துடலாம். ஒரு கிலோ அரிசி தான், என்ன அரிசி வேணும்? கிருஷ்ணா அரிசி இருக்கு, பிஎம் அரிசி இருக்கு, இட்லி அரிசி இருக்கு, பச்சை அரிசி இருந்து லடாக் அரிசி இருக்கு. உனக்கு என்ன அரிசி வேணும்? எது ஹோட்டல்ல ஆர்டர் சொல்ற மாதிரி இத்தனை அரிசி சொல்றாரு, எந்த அரிசி தெரியலையே. ஆனா ஒரே நிமிஷம் நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேங்கண்ணா. கேட்டுக்கோப்பா. இத்தனை அரிசி, ஐயோ ஃபோன் வர அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணா அரிசியா தானே இருக்கும். ஆனா இது என்ன அரிசி? கிருஷ்ணா அரிசி தானே கேட்டேன். ஆமா ஆமா, நான் தான் கேட்டல. ஐயோ என்ன அரிசி, ஆனா கிருஷ்ணா அரிசியில பிஎம் அரிசின்னு நினைக்கிறேன். ஐயோ சரி, ஐயோ அண்ணா மறந்தே போயிட்டேன். இந்த அரிசி இல்லைண்ணா, அபுல் பேபி அரிசி தான், இப்போதான் ஞாபகம் வருது. கடுப்பாயிட்டானே பாவனே. இருக்குடா உங்களுக்கு. அண்ணா எனக்கு தெரிஞ்சு பொன்னி புளுங்கல் அரிசின்னு நினைக்கிறேன். பார்த்தா இந்த வீடியோ பார்த்து என்னோட ஷார்ட் ஃபீல் வந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு தான் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். சரி வாங்க நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு கூடி சீட்டில் பற்றி நம்மளுக்கு பிங்க் டைமண்ட் ஸ்டோர் நம்ம இந்தியன் சர்வருக்கு ஆட் பண்ண போகிறாங்க. 100% நம்மளுக்கு எல்லா சர்வருக்கும் ஆட் பண்ண போகிறாங்க இந்த பிங்க் டைமண்ட் ஸ்டோர் அப்டேட்டும்.
அதை பற்றி நம்மளுக்கு OB41 அப்டேட் பற்றி நம்மளுக்கு ஒரு இப்போதான் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி நம்மளுக்கு கிளிக்கஸ் எல்லாம் சொல்லிட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு கிளிக்கஸ் 100% சொல்லிட்டு தான் நானும் சொல்கிறேன். நம்மளுக்கு அடுத்த மாதம் இன்னும் 2 மாதத்துக்கு நம்மளுக்கு ஆட் பண்ணணும் கரெக்டாக சொல்லுவேன் நம்ம கிளிக்கர்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு கேமுக்குள்ள நீங்கள் பேக்ரவுண்ட் பார்க்கலாம் நம்மளுக்கு 200% நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிது. நம்மளுக்கு இதே லீக்கர்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிது. 100% நம்மளுக்கு வரப்போத்து இதுதான் நம்மளுக்கு பட்டி மச் ஸ்டோரி. இப்போ தான் நம்மளுக்கு பட்டி மச் ஸ்டோரியில் பார்க்கலாம் நமக்கு 2 emotes அப்புறமேட்டுக்கா இந்த 2 bundles தான் வரப்போது. இந்த 2 bundles பற்றி நமக்கு நல்லா தரமாக வைக்கிதுன்னு சொல்லலாம். நம்மளோட கேமுக்குள்ளே அடுத்த மாதம் ஆனால் நம்மளுக்கு பட்டி மச் ஸ்டோரி 100% நம்மளுக்கு அப்டேட் பண்ணி போகிறாங்க. ஆனால் பண்டல்ஸ் நமக்கு எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணல. நம்மளுக்கு லீக்கஸ் 100% சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு இதுன்னு சரி பார்க்கலாம். நம்மளுக்கு எது வந்தாலும் நல்லதுக்கே பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சாட்டர் நல்ல கண்டென்ட் சந்திக்கிறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சாட்டர் நல்ல கண்டென்ட் சந்திக்கிறேன். பாய்.